வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரான அமராவதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் விழா நடத்தியது பருப்பு விலையை குறைக்க அரசின் நடவடிக்கை தொழிலாளர் போனஸ் உச்சவரம்பு உயர்வு நடிகர் சங்க தேர்தல் இன்னும் பல பயனுள்ள செய்திகள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றன தொடர்ந்து பாருங்கள் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக உருவாகவிருக்கும் அமராவதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியது இந்த மற்ற நகரங்களிலிருந்து அமராவதி நகரம் மாறுபட்டது என்பதுடன் பறைசாற்றுவதாக அமைந்தது இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற மெதராஸ் மாகாணம் பிரிக்கப்பட்டு ஆந்திர பிரதேசம் உருவானது அந்த ஆந்திர பிரதேசத்தில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்ட போது தலைநகர் ஹைதராபாத் தெலுங்கானாவிற்கு போய்விட்டதால் ஆந்திர பிரதேசத்திற்கு புதிய தலைநகரம் தேவைப்பட்டது சுதந்திரத்திற்கு பின் அமைக்கப்பட்ட புதிய நகரான சந்திகட் போல அதைவிட சிறப்பானதாக புதிய தலைநகரம் எல்லாவித வசதிகளுடனும் இருக்க வேண்டும் என்ற ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்ட அடிப்படையில் அமைக்கப்படும் அமராவதி நகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடைபெற்றது பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி ஆற்றிய உரையில் ஆந்திர பிரதேச மக்களின் நெஞ்சங்களை தொடுவதாக இருந்தது ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்ற உறுதியை தமது உரையின் கருப்பொருளாக வைத்தார் பிரதமர் புதிய தலைநகரை நிர்மாணிப்பதை ஒரு சவாலாக அன்றி அரிய வாய்ப்பாக மக்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியது எதிர்காலத்தில் இந்தியாவின் நகர்மயம் என்பதற்கான அச்சாரம் என்றுதான் கூற வேண்டும் ஆந்திர பிரதேசமாக இருந்தாலும் தெலுங்கானாவாக இருந்தாலும் அதன் ஆன்மா தெலுங்கு என்று குறிப்பிட்ட பிரதமர் இரு மாநில மக்களும் பரஸ்பரம் ஒத்துழைத்து தங்களது வாழ்க்கை மேம்பாட்டிற்கு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் கே ரோசையா மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு நிர்மலா சீதாராமன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அமராவதியில் புதிய தலைநகரை உருவாக்க அடிக்கல் நாட்டப்பட்டதை ஒட்டி ஆந்திர பிரதேச மாநிலம் விழாக்கோலம் பூண்டிருந்தது அமராவதி நகர் அமையும் இடம் ஒரு காலத்தில் பௌத்த மதத்தின் கேந்திரமாக விளங்கியது புதிய தலைநகருக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பயன்படுத்தப்பட்ட மண் அஜ்மீர் தர்கா அம்ரித்ச்பூர் கோவில் மெக்கா ஜெருசலம் மானசரோவர் திருமலை ஆகிய புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டது என்பதில் இருந்தே இந்த நகரம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் என்பது தெளிவாகிறது தலைநகர் உருவாக முப்பத்தி இரண்டு ஆயிரம் ஏக்கர் நிலம் இதற்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது இது தவிர அரசு நிலம் இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கரும் இந்த புதிய தலைநகர் அமைய பயன்படுத்தப்படுகிறது தலைநகருக்காக இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு போதிய இழப்பீட்டுத் தொகையுடன் வீட்டு மனையும் வழங்கப்படும் என்பதும் இதமான செய்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் இந்த நகரம் அமையவிருக்கிறது இதே நாளில் திருப்பதி விமான நிலையத்தில் நூற்றி தொன்னூற்றி ஓரு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சர்வதேச கருடா முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் சுற்றுலாத்துறை உலகம் முழுவதும் வளர்ச்சி பெற்று வருவதால் நமது நாட்டிலும் சுற்றுலாவை மேம்படுத்த அனைத்து வகை உதவியும் அளிக்கப்படுகிறது என்று பிரதமர் தம் பேச்சில் குறிப்பிட்டார் ஓராண்டிற்குள் பத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திருப்பதி செல்போன் உற்பத்தி மையத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் திருப்பதியில் எந்தவித ஆடம்பரமோ ஆரவாரமோ இல்லாமல் கோவிலுக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தார் பிரதமர் கோவிலில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது அங்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டார் பிரதமர் ஊடகங்களில் இந்த வாரம் முக்கிய இடம் பிடித்தது பருப்பு விலை உயர்வுதான் துவரம் பருப்பு பாசி பருப்பு போன்ற பல பருப்பு வகைகளின் விலைகள் பல மடங்கு உயர்ந்தது மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போர் தொடுக்க வாய்ப்பாக அமைந்தது ஆனால் மத்திய அரசின் உடனடி நடவடிக்கை இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது எப்படி பருப்பு வகைகளின் விலைகளை குறைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை அவசரமாக கூடி ஆலோசனை நடத்தியது இந்த விவகாரத்தை நிதியமைச்சர் தலைமையிலான குழு ஆய்வு செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த ஆய்வுக்கு முன்னதாகவே மத்திய அரசு கொடுத்த அழுத்தம் மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது பதுக்கல் பருப்பை கண்டுபிடித்து கைப்பற்றும் நடவடிக்கையில் மாநில அரசுகள் அதிரடியாக இறங்கின இந்த அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக இரண்டு மூன்று நாட்களில் முப்பத்தி ஆறாயிரம் டன் பதுக்கல் பருப்பு கைப்பற்றப்பட்டது நிதி அமைச்சர் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை அமைச்சர் நிதின் கட்கரி வர்த்தக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பருப்பு விலை உயர்வு அதை தடுக்கும் நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்தார்கள் ஆய்வுக்கு பின் கூட்டத்தின் முடிவுகளை அமைச்சர் அருண் ஜேட்லி செய்தியாளர்களிடம் விளக்கினார் மத்திய அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக நடந்த மூவாயிரத்து இருநூற்று தொன்னூறு அதிரடி சோதனைகளில் முப்பத்தி ஆறாயிரம் டன் பருப்பு கைப்பற்றப்பட்டது என்று அவர் கூறினார் இறக்குமதியான ஐந்தாயிரம் டன் பருப்பு ஏற்கனவே விநியோகம் செய்யப்படுகிறது என்றும் மேலும் மூவாயிரம் டன் துறைமுகங்களில் இறக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டில் பருப்பு விளைச்சல் இருபது லட்சம் டன் குறைந்ததும் பதுக்கலும் தான் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று அவர் கூறினார் அதிரடி சோதனைகள் தொடரும் என்று அவர் எச்சரித்தார் இது தவிர பருப்பு இறக்குமதியாளர்களுடனும் அமைச்சர் பேச்சு நடத்தினார் நாள்தோறும் ஒரு லட்சம் கிலோ பருப்பு விநியோகிக்க தயாராக இருப்பதாக இறக்குமதியாளர்கள் உறுதியளித்தார்கள் அரசின் நடவடிக்கைகளை அடுத்து பருப்பு விலைகள் குறையத் தொடங்கின பாசி பருப்பு மசூர் பருப்பு சென்னா முதலியவற்றின் விலைகள் நூற்று முப்பது ரூபாய் நூற்று பத்து ரூபாய் எண்பத்தி இரண்டு ரூபாய் அளவுக்கு குறைந்தது விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக நாற்பதாயிரம் டன் கையிருப்பை வைத்துக் கொள்வது என்றும் மத்திய அரசு முடிவு செய்தது இந்த பருப்பு விலை உயர்வு தமிழக அரசியலில் சூடான விவாதத்தையே விலைகள் மலிவு விலையில் பருப்பு வகைகளை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்தது மத்திய அரசு இறக்குமதி செய்த பருப்பில் ஐநூறு டன் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பருப்பை கிலோ நூற்று பத்து ரூபாய் விலையில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் பல்பொருள் விற்பனை அங்காடிகளிலும் சிந்தாமணி அமுதம் கூட்டுறவு விற்பனை அங்காடிகளிலும் விற்பனை செய்ய முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருப்பதாகவும் அறிவித்தது இந்த அறிவிப்பு குறித்து திமுக தலைவர் மு கருணாநிதி கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் டன் பருப்பு தேவைப்படும் போது ஐநூறு டன் எப்படி பிரச்சனைக்கு தீர்வாகும் என்பது அவரது கேள்வி பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பருப்பு விலை அதிகம் அதற்கு காரணம் தமிழக அரசு பதுக்கல் பருப்பை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்காததுதான் என்று குற்றம் சாட்டினார் பருப்பு விளைச்சல் குறையும் என்று நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டன என்று தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் குற்றச்சாட்டுடன் நின்று கொள்ளாமல் அதற்கு பரிகாரத்தையும் தமது அறிக்கையில் அவர் தெரிவித்தார் மிகப்பெரிய கிடங்குகளில் பருப்பை இருப்பு வைத்து ஆன்லைனில் வியாபாரம் செய்யும் பெரும் வியாபாரிகளின் கிடங்குகளை நாடு முழுவதும் சோதனையிட்டு பதுக்கி வைத்துள்ள பருப்பு வகைகளை பறிமுதல் செய்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என்பது அவரது யோசனை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் வெளியிட்ட அறிக்கையில் கனடா துவரம்பருப்பு கிலோ முப்பது ரூபாய் விலையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விற்கப்பட்டு வருவதாகவும் மாதம் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு டன் துவரம்பருப்பும் ஏழாயிரம் டன் உளுத்தம்பருப்பும் இப்படி விநியோகிக்கப்படுவதாகவும் கூறியிருந்தார் மத்திய அரசோ மாநில அரசோ யார் நடவடிக்கை எடுத்தாலும் பருப்பு விலை குறைந்தால் சரிதான் என்பதுதான் தொழிலாளர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம் என்றே கூறலாம் அவர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்திர போனஸ் உச்சவரம்பை உயர்த்தி மத்திய அமைச்சரவை முடிவு செய்ததும் வணிக ரீதியிலான வழக்குகளை துரிதமாக முடிக்க அவசர சட்டம் கொண்டு வர முடிவு செய்ததும் இந்த வாரத்தில் தான் தொழிலாளர்களுக்கு வருடாந்திர போனஸுக்கு தற்போது வரம்பு உள்ளது போனஸ் தொகை மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மிகையாக கூடாது என்பதுதான் அந்த வரம்பு ஆனால் அந்த வரம்பை தற்போதுள்ள மூவாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் முடிவெடுத்தது அது மட்டுமல்ல போனஸ் பெறுவதற்கு தற்போதுள்ள மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதிய உச்சவரம்பை இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது வணிக ரீதியிலான தாவாக்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அது இழுத்துக்கொண்டே போவதால் தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த பாதிப்பை போக்குவதற்காக உயர்நீதிமன்றங்களில் வணிக ரீதியிலான வழக்குகளை விசாரிக்கும் பிரிவை அமைப்பதற்கான மசோதா ஏற்கனவே நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவின் பரிசீலனையில் இந்த மசோதா பரிசீலனை வழக்குகள் நீண்டுகொண்டே போவதை தவிர்க்க மத்திய அமைச்சரவை புதிய முடிவை எடுத்தது இத்தகைய தாவாக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றங்களில் வணிக ரீதியிலான பிரிவை அமைப்பதற்கான அவசர சட்டம் கொண்டு வருவதே அந்த முடிவாகும் அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதேபோல் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் நடுவர் மற்றும் சமரச மன்ற சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது மற்றும் ஒரு அவசர சட்டமாகும் இத்தகைய தாவாக்களை பதினெட்டு மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்பதும் நடுவர் மன்ற கட்டணத்திற்கு வரம்பு நிர்ணயிப்பதும் இந்த அவசர சட்டத்தில் திருத்தமாக சேர்க்கப்படுகிறது எத்தனையோ நெருக்கடிகள் சர்வதேச நிர்பந்தங்களுக்கு இடையேயும் தொய்வின்றி தொடர்ந்து வந்த இந்திய நேபாள உறவில் ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டுள்ளது இந்த எப்படியும் சரி செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் இரு நாடுகளும் ஆர்வமாக உள்ளன அதன் விவரத்தை நேபாளத்தில் அண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய அரசியல் சாசனம் காரணமாக அந்த நாட்டுக்குள்ளேயே ஒருவித குமுறல் எழுந்துள்ளது புதிய அரசியல் சாசனம் தங்களுக்கு நியாயம் வழங்கவில்லை என்று மாதேசி பிரிவு மக்கள் மனக்குறையை வெளியிட்டு போராட்டமும் நடத்தினார்கள் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் அரசியல் சாசனம் ஏற்பட வேண்டிய நேரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் நேபாளம் சென்று அந்த நாட்டின் தலைவர்களுடன் பேசினார் எனினும் நேபாள அரசு அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டதால் அந்த நாட்டின் மாதேசி பிரிவுகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன இந்த எதிர்ப்பு வன்முறையில் திரும்பி அந்த நாட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கூட வர முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இதற்கு காரணம் இந்தியா தான் என்று முதலில் நேபாளம் கூறியதை இந்திய அரசு திட்டவட்டமாக மறுத்தது இந்த நிலையில்தான் நேபாள துணை பிரதமர் கமல் தாபா இந்தியா வந்தார் புதுடெல்லியில் அவர் பிரதமர் மோடியையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜையும் சந்தித்து பேசினார் பிரதமருடன் நடந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் உடன் இருந்தார் இருநாட்டு உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நேபாள துணை பிரதமர் தாபா தனது பயணத்தின் மூலமும் பிரதமருடனான சந்திப்பின் வாயிலாகவும் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட தவறான புரிதல்கள் மறந்து நல்லுறவு ஏற்பட வழியேற்பட்டிருப்பதாக கூறினார் நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து சீரான எரிபொருளை விநியோகிக்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜையும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் எஸ் ஜெய்சங்கரையும் நேபாள துணை பிரதமர் சந்தித்து பேசினார் அரசியல் சாசனத்தை அப்படியே ஏற்க வேண்டாம் என்ற இந்தியாவின் கருத்துக்கு இப்போது நேபாளத்தில் இருந்தே ஆதரவு கிட்டியுள்ளது மாதேசி பிரிவு மக்களின் கோரிக்கையை நேபாள புதிய அரசு கருத்தில் கொண்டு பேச்சு நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டின் அதிபர் ராம்பரன் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் திரைப்பட ரசிகர்களை பரபரப்புக்குள்ளாக்கிய தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்றதும் அதன் நிர்வாகத்தில் தலை கீழ் மாற்றம் ஏற்பட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக நடிகர் சரத்குமாரும் பொதுச் செயலாளராக நடிகர் ராதாரவியும் அவர்கள் தலைமையிலான நிர்வாகிகளும் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தபோது அவர்களுக்கு சவாலாக இந்த தேர்தல் வந்தது சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு எஸ்பிஐ நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் இந்த தேர்தலில் பிரச்சினைக்கு காரணமாக அமைந்தது இந்த ஒப்பந்தத்தில் குறைபாடு இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து அது நிறுத்தி வைக்கப்பட்டு தேர்தலும் நடைபெற்றது இந்த தேர்தலில் முறைகேடுகள் இருக்கலாம் என்று புகார் கூறப்பட்டதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலேயே தேர்தல் நடத்த உத்தரவிடப்பட்டு அதன்படி நீதிபதி பத்மநாபன் இந்த தேர்தலை நடத்தினார் தேர்தல் நடப்பதற்கு முன்பே இரு அணியினரும் தமிழ் முழுவதும் பம்பரமாக சுழன்று ஆதரவை திரட்டினார்கள் தங்களுக்கே வெற்றி என்று இருவரும் சரத்குமார் அணி மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தது இந்த சமயத்தில் நடிகர் கமலஹாசன் திடீரென்று ஒரு குண்டை போடுவது போல விஷால் அணிக்கே தமது ஆதரவு என அறிவித்தது ஒருவித திருப்பத்தை ஏற்படுத்தியது எனலாம் நடிகர் ரஜினிகாந்த் தனது கருத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை என்றாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை தமிழக நடிகர் சங்கம் என்று மாற்றலாம் என்ற யோசனையை வெளியிட்டார் ஆனால் நடிகர் கமலஹாசனோ இதற்கு நேர்மாறாக இந்திய நடிகர் சங்கம் என்று பெயர் சூட்டலாம் என்றார் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியோ வெறும் நடிகர் சங்கம் என்றே வைத்துக் கொள்ளலாம் என தம் கருத்தை வெளியிட்டார் இத்தகைய சர்ச்சைகளுக்கு இடையேதான் தேர்தல் நடந்தது நடிகர்கள் வாக்களிக்க வருவதை காண்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வெளியே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டுவிட்டதால் ஏராளமான காவல்துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தார்கள் திரைப்பட நடிகர்கள் நாடக நடிகர்கள் என்று மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கும் தகுதி பெற்றிருந்ததில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாயின வாக்குப்பதிவின் போது நடிகர் விஷால் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது அதனை நடிகர் சரத்குமார் மறுத்தார் எனினும் இதனால் கலைமரம் ஏற்பட்டது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற இடத்தில் நடிகர்கள் சரத்குமார் விஷால் நாசர் இன்னும் பல்வேறு பொறுப்புகளுக்கு போட்டியிட்டவர்கள் கூடியிருந்தார்கள் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டன ஆரம்பத்தில் சரத்குமார் அணி முன்னிலையில் இருந்தாலும் இறுதியில் விஷால் அணியே வெற்றி பெற்றது அதாவது தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் நிர்வாக பொறுப்பு சரத்குமார் தலைமையிலான அணியிடமிருந்து நாசர் தலைமையிலான அணிக்கு மாறியது தேர்தலில் வெற்றி பெற்ற அணிக்கு ஒத்துழைப்போம் என்று சரத்குமார் அறிவித்தார் இதன் பின்னர் மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டது நடிகர் சங்க வளாகத்தை தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக சரத்குமார் அறிவித்ததுதான் அந்த திருப்பம் அரசியல் தேர்தலை விட மக்கள் அதிகம் உன்னிப்போடு கவனித்த இந்த தேர்தலும் அதற்கு காரணமாக அமைந்த ஒப்பந்தமும் இப்படி முடிவுக்கு வந்துவிட்டது மாட்டிறைச்சி விவகாரம் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சரின் புத்தக வெளியீட்டு விழாவில் முகத்தில் கரிப்பூச்சு காஷ்மீர் சுயேட்சை எம்எல்ஏ மீது சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே தாக்குதல் ஹரியானாவில் தலித் சிறுவர்கள் எரிப்பு என்று தொடர்ச்சியாக நடைபெற்ற வன்முறை சம்பவங்களும் அதன் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் முதல் ஆளும் பிஜேபி தலைவர் பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் கருத்துக்களும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் முதியவர் ஒருவர் உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி கிராமத்தில் கொல்லப்பட்ட சம்பவம் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் குர்ஷித் முகமது கசூரி எழுதிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சுதீந்திர குல்கர்னி முகத்தில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கருப்பு மையை வீசி தாக்குதல் கர்நாடகத்தில் முற்போக்கு எழுத்தாளர் கல்புர்கி கொலை இதையடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிலரும் எழுத்தாளர்கள் சிலரும் தங்கள் விருதுகளை திருப்பி கொடுப்பதாக அறிவித்தது காஷ்மீர் சட்டமன்றத்தில் சுயேச்சை உறுப்பினர் ஒருவர் தாக்கப்பட்டது தில்லியில் அவர் முகத்தில் கருப்பு மை வீசப்பட்டது ஹரியானாவில் தலித் சிறுவர்கள் இருவர் எரித்துக் கொல்லப்பட்டது இந்த பிரச்சனையில் இணையமைச்சர் வி கே சிங் வெளியிட்ட கருத்து அதற்கு எழுந்த கடுமையான ஆட்சேபம் பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர்களின் புனித நூலுக்கு இழுக்கு ஏற்படுத்தப்பட்டது அதற்கு எதிராக வெடித்த வன்முறை மும்பையில் பிசிசிஐ அலுவலகம் முற்றுகை இப்படி அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வரும் சம்பவங்களுக்கு மத்திய அரசு மீது எதிர்க்கட்சிகள் பழி போட்டது இந்த சம்பவங்களும் அதனை அடுத்து வெளியிடப்பட்ட கருத்துக்களும் இந்திய மக்களின் ஒற்றுமைக்கு உலை வைத்து நாட்டுக்கே நெருக்கடி ஏற்படுமோ என்ற அச்சம் எழுந்த வேளையில் ஹரியானாவில் சிறுவர்கள் எரிப்பு சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அந்த மாநில அரசு அமைத்து இந்த சம்பவம் பற்றி சிபிஐ விசாரிக்கவும் பரிந்துரைத்தது இது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் உதவித் தொகையை முதலமைச்சர் அறிவித்தார் ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் காவல்துறையின் எட்டு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள் இது பற்றி அறிக்கை தரும்படி மாநில அரசை மத்திய அரசு பணித்தது அமைச்சர் வி கே சிங் தாம் வெளியிட்ட கருத்துக்காக வருத்தம் தெரிவித்தார் சாகித்ய அகாதமி நிர்வாக குழு கூடி கல்புர்கி கொலைக்கு கண்டனம் தெரிவித்தது எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி கொடுத்ததை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தது இப்படி அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்ந்து அதற்கு பரிகாரமும் காணப்பட்டாலும் ஒருவிதமான நெருக்கடி தென்பட்டது இந்த சமயம் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு அடித்தளமாக விளங்குவது சகிப்புத்தன்மைதான் இந்திய நாகரிகத்திலும் கலாச்சாரத்திலும் முக்கிய பங்கு வகிப்பது அதன் பன்முகத்தன்மைதான் எந்த ஒரு சூழலிலும் மனித நேயத்தையும் பன்முகத் தன்மையையும் நாம் விட்டுக் கொடுக்கவே கூடாது என்பது அவரது வேண்டுகோளாக இருந்தது நமது நாகரிகம் ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்து நீடிப்பதற்கு சகிப்புத்தன்மையே காரணம் என்றும் அவர் வலியுறுத்தினார் நடந்துள்ள சம்பவங்களுக்கு மத்திய அரசு மீது எதிர்கட்சிகள் பழி போடுகின்றன என்று கூறிய பிரதமர் மோடி நமது குறிக்கோள் வளர்ச்சி மீதுதான் இருக்க வேண்டுமே தவிர இதர விஷயங்களை கிளறி மக்களை பிளவுபடுத்தக் கூடாது என்று கூறினார் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இதே அடிப்படையில் வேண்டுகோள் விடுத்தார் வேற்றுமையில் ஒற்றுமை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவர் தமது வேண்டுகோளில் கூறியிருந்தார் அமைச்சர்களும் பிஜேபியினரும் கருத்துக்களை தெரிவிப்பதில் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக அறிவுறுத்தினார் குற்ற நடவடிக்கைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்பதே அரசின் நிலை என்ற அவரது அறிவிப்பு எச்சரிக்கை என்றே சொல்லலாம் பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷாவும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டவர்களை நேரில் அழைத்து அறிவுறுத்தினார் இந்த அறிவுறுத்தலுக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்களும் தப்பவில்லை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டவர்களை தமது அலுவலகத்திற்கு வரவழைத்து பேசிய அமித்ஷா இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் இணையமைச்சர் மகேஷ் சர்மாவிடம் தொலைபேசியில் பேசினார் மும்பையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிவசேனா கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டமும் அதன் காரணமாக எழுந்த சர்ச்சையும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே கிரிக்கெட் போட்டி நடத்துவதை சிவசேனா கட்சி தொடர்ந்து எதிர்த்து வருகிறது மும்பையில் போட்டி நடக்கவிருந்த மைதானத்தை சேதப்படுத்தி நடக்க விடாமல் தடுத்த சம்பவங்களும் உண்டு ஆனால் இந்த முறை அவர்கள் கையாண்ட தந்திரம் பலரின் கண்டனத்தை சம்பாதித்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சஷாங் மனோகர் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் கானுக்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் அவர் வந்திருந்தார் டிசம்பர் மாதத்தில் நடப்பதாக இருந்த கிரிக்கெட் போட்டி குறித்து அவர்கள் விவாதிப்பதாக இருந்தது மும்பை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் அவர்களின் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சமயத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான சிவசேனா கட்சியினர் ஒன்று திரண்டு கிரிக்கெட் வாரிய தலைமையகத்தை முற்றுகையிட்டனர் இதையடுத்து இந்த இரு வாரிய தலைவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது இந்திய கிரிக்கெட் வாரிய செயலர் அனுராக் தாகூர் தெரிவித்தார் அத்துடன் பிரச்சினை ஓய்ந்துவிடவில்லை சிவசேனை கட்சியினர் நடத்திய இந்த முற்றுகை போராட்டமும் மத்திய அரசுக்கு எதிராகவே திருப்பிவிடப்பட்டது மத்திய அரசு இந்த விஷயத்தில் மெத்தனம் காட்டியதாக பாகிஸ்தான் குறை கூறியது மக்களாட்சி முறையில் வன்முறை வெறியாட்டத்திற்கு இடமில்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்ப்பு தெரிவிப்பது மக்களுடைய உரிமை என்றாலும் வன்முறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உறுதிபட கூறினார் இதன் காரணமாக டிசம்பர் மாதத்தில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடைபெறுமா என்பதே சந்தேகத்திற்குரியதாகிவிட்டது தென்னாப்பிரிக்கா இந்தியா அணிகளுக்கு நடைபெறும் ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற போட்டி இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்தது என்றால் அது மிகையாகாது எப்படி என்று பார்ப்போம் ஏற்கனவே நடந்து முடிந்த மூன்று போட்டிகளில் இரண்டில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று ஒரு போட்டியில் மட்டுமே இந்தியா வென்றதன் காரணமாக சென்னை போட்டி திருப்பமான போட்டியாக கருதப்பட்டது இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரில் நீடிக்க முடியும் என்ற நிலையில் இந்திய வீரர்கள் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டுதான் இந்த போட்டியை சந்தித்தார்கள் எப்படியும் வெற்றி பெற்றே தீருவோம் என்று போட்டிக்கு முதல் நாளில் சுழல்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் பேட்டியளித்தார் அவர் சொன்னதை இந்திய அணி நிறைவேற்றியது தென்னாப்பிரிக்காவை முப்பத்தி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரன் எடுத்தது முதலில் களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித் சர்மா இருபத்தி ஒன்று ரன்னுக்கும் தவான் ஏழு ரன்னுக்கும் ரஹானே நாற்பத்தி ஐந்து ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் பின்னர் நிலைத்து நின்று ஆடிய விராட் கோலி முப்பத்தி எட்டு ரன் எடுத்து அணியின் ஸ்கோர் உயர வழிவகுத்தார் சுரேஷ் ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்தார் தென்னாப்பிரிக்கா தரப்பில் ரஹாடா மூன்று விக்கெட்டுகளையும் ஸ்பெயின் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள் முன்னூறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் தலா இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன இருபத்தி ஐந்தாம் தேதி மும்பையில் நடைபெறும் ஐந்தாவது கடைசி போட்டிதான் யாருக்கு வெற்றி என்பதை நிர்ணயிக்கும் இந்த வாரத்தில் நடந்த பல முக்கிய நிகழ்வுகளையும் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக தந்துள்ளோம் இது பற்றி நேயர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் தங்கள் கருத்துக்களை பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதலாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்